सो हाय फ्रेंड्स वे बल पड़ बोच रहा दिल वाले कुछ देने चा 1 2 3 ए सुन रहा दिल वाले कुछ देने चा பொதுவா மக்கள் எல்லாமே காமெடியை அதிகமா விரும்புவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப மீம்ஸ் ட்ரோல்ஸ் அதெல்லாம் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது மக்கள் அதை ரொம்பவே விரும்புறாங்க சோ அதுக்காக சில மீம்ஸ் வீடியோ மீம்ஸ்களுக்காக இந்த மியூசிக்கை யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒன் தக் லைஃப் ரெண்டாவது தில்வாலே புச்சடே நீ சா என்னடா வாயில முடியாத பேடா இருக்குன்னு அப்படி யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சோ எல்லாத்துக்குமே இந்த பாட்டு தெரியும் பட் இந்த பாட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் हाय गाइस இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க வந்தனால உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ கடைசில காத்துருக்கு சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே வீடியோக்குள்ள போலாம் தில்வாலே புச்சடே நீ சா நமக்கு கேட்டாலே தெரியுது இது ஒரு ஹிந்தி வார்த்தை ஒரு ஹிந்தி பாடல் தான் அப்படி தெரியுது பட் எந்த படத்துல இருந்து வந்துச்சு இத யார் எழுதுனா எப்போ வந்துச்சு அப்படி எல்லாம் கேட்டா பாகிஸ்தான் சிங்கர் தான் இந்த பாட்டை பாடி இருக்காரு அவர் பேர் கூட நம்ம சந்தானம் சொல்ற பஜன்லால் சேட் மாதிரி லால் சேட் ஆமாங்க 2013ல பாகிஸ்தான் சிங்கர் பிலால் சேட்னால இந்த பாட்டு வெளிய வந்துச்சு வெளிய வந்த உடனே இந்த மாதிரி அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையவே கிடையாது சோ இந்த பாட்டை நீங்க ஃபுல்லா பாத்துக்கிங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை பாத்துறதா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இது ஒரு காமனான விஷயம் யூடியூப்ல போய் தில் வாலே அப்படினு அடிச்சாலே ஃபர்ஸ்ட் ஒரு 5 சாங் வரும் எல்லா சாங்குமே ஒரே மீனிங் தான் இருக்கும் என்ன அப்படினு போய் பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர்ஸ் அதுல லவ்வர் பாய் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவான் அவன் சொர்க்கத்துக்கு போனதுல இருந்து அவன் ஆவியா இருக்கிற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க சோ அவன் என்ன கேப்பா அப்படின்றா கடவுள்கிட்ட போய் என் மனசுக்கு ஆன்சர் வேணும் சோ அதை எப்படி சொன்ன அப்படின்னா ஐ ஹார்ட் நீட் ஆன்சர் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தில் வாலே புஷ்டே நீச்சா அப்படிங்கறதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா ஏன் நான் கொல்லப்பட்டேன் இல்ல எதுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு என் இதயத்துக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேக்குது சோ இதுதான் அந்த பாட்டோட ஃபுல் லைன் சோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த பாட்டு ரொம்பவே சோகமா இருக்கும் சோ இதை எதுக்கு இப்ப நம்ம ட்ரோல் கூட கமெண்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பாட்டுல அந்த லவ்வர் செத்த உடனே அந்த பாட்டு கரெக்டா வரும் அதனாலதான் ஒருத்தருக்கு ஒரு துன்பமான செயல் நடந்த உடனே ஒருத்தர் தென்னை மரத்தை குடிச்சு தொங்கும் போது கீழே விழுந்த உடனே சைக்கிள்ல சாகசம் பண்ணும்போது கீழே விழுந்த உடனே இந்த மாதிரி பல காமெடியான நிகழ்வுகள்ல இந்த பாட்டை போடுவாங்க சோ அதனாலயும் சொல்லலாம் இந்த ட்ரோல் வீடியோஸ் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு நான் முன்னாடியே சொன்னல உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோஸ் நிறைய இருக்கு அப்படின்னு அழகான வீடு அன்பான மனைவி ஒரே பையனை கேள்விப்பட்டேன் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பெத்தி பார்க்குற ஆசை இல்லையா ஏய் என்னங்க இந்த பொண்ணுங்க போட்டோ எடுத்துட்டு புரோக்கர் வந்திருக்காரு பத்தல பத்தலனே நீ என்ன சொல்லு உங்களை என்ன சொல்ல சொல்லு எங்க நீங்க என்ன கலாயங்க பாக்கலாம் ஏ என்ன எங்களுக்கு கலாயக்கு தெரியாது சொல்லு சொல்லு நான் சொல்ல கேளு செல்ஃபி எடுக்க தெரியாதவ குல்ஃபி ஐஸ் வித்தானா தூ ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை